கேட்டு சொல்றதுக்குள்ள வந்துறாத வாசல்ல நாய் இருக்கு. அண்ணா எம்எல்ஏ வராரு, எம்எல்ஏ வராரு. எம்எல்ஏ தான்டா வர்றாரு, எயிட்ஸா வருது. ஏன் பதறற? யார் அங்க எம்எல்ஏ? பிரதர் நான் தான். நீயா? என்னையா ஓட்டு படி சைஸ் இல்ல எம்எல்ஏங்கற? சைஸ் பத்தி பேசாதே. அமிதாப் பச்சனா இருந்தாலும் என்கிட்ட தல வணங்கி தான் பேசணும். பொடிடப்பாவுக்கு நக்கலா? என்கிட்ட பெரிய படையே இருக்கு. படம் இருந்தா அதுக்கு பேரு எம்எல்ஏ கிடையாது, சொரி சரங்குன்னு அர்த்தம். ஆமா இப்ப எதுக்கு இங்க வந்த? சூர்யாவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம எல்லாம் பார்க்க முடியாது. போ வெளிய. ஒரு எம்எல்ஏவே நீ அவமானப்படுத்துறியா? ரொம்ப சத்த போட்ட சோடா பாட்டில் அடைச்சு சமுத்திரத்துல போட்டுருவேன். அண்ணே என்ன உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன், எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு. கைக்கும் காலுக்கு 5 கிலோமீட்டர் இருக்கு, உன் சைஸுக்கு காலு தான் பக்கத்துல இருக்கு. அப்ப காலை பிடிச்சா கேக்குறேன். அப்படியே வெரி குட், நல்லா கேட்ச் பண்றீங்க. ஆ பேபி, ஆ ஒரு காப்படி வழக்கு வந்திருக்க, அனுப்பவா. பேரா? பேரனியா? திங்களூர் தொகுதி எம்எல்ஏ வீரமுத்து நாய் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. திங்களூர் தொகுதி எம்எல்ஏ வீரமுத்து வந்திருக்கான். ம், வர சொல்லு. தம்பி என்ன நீ என்ன நாய்னு சொல்ற? நீ சொன்னது தானே நான் சொன்னேன். வாயா. சூர்யா பார்ட்டி வருது. அண்ணா வணக்கம். நீங்கள போங்க 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 போங்க. அண்ணா தெய்வமே. பேபி ஏய் எந்திரி எந்திரி எந்திரி. அண்ணி சரியான அரசியல்வாதியா நீ? எல்லாரையும் வெளியில அமிச்சிட்டு காலைல விழற ஸ்டேட்டஸ் பிரச்சனையா? வேணா அவங்க திருப்பி கூப்பிட்டு நிக்க வச்சு இன்னொரு தடவை காலைல விழற. ஏய் நீ திங்களூர் எம்எல்ஏ தானே? ஆமா. 1.5 லட்சம் பேர் உன்னை நம்பி ஓட் போட்டிருக்காங்கல்ல, அவங்க பேர் ஏன் கெடுக்கற? மேட்டர் என்ன சொல்லு. அண்ணா அரசியல் எனக்கு ஒரு எதிரி உருவாயிட்டான்னா அவனால. ஐயோ இல்ல, அந்த மந்திரி சண்முகநாதன ஒரு வழி பண்ணணும். சரி பண்ணு. ஐயோ நீங்க தான் பண்ணணும். யார் அந்த போலீஸ் மந்திரியா? அவனே தான். நாயமா நான் தான் போலீஸ் மந்திரி ஆயிருக்கணும். நீ போலீஸ் மந்திரி? சரி மேல சொல்லு. அவன் சிஎம் கிட்ட என்ன போட்டு கொடுத்து அவன் மந்திரி ஆயிட்டான். எம்எல்ஏனா என் மகனுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட் கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. வெளியே எம்எல்ஏன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. சொல்லாத. ஐயோ அவன் கோடி கோடியா சம்பாதிச்சு சிஎம் தலைமையில அவன் மகளுக்கு திருவிழா மாதிரி கல்யாணம் நடத்த போறான். ஓ மேட்டர் ஸ்ட்ரைட்டா சொல்லு, என்ன வேணும்? அண்ணா உங்களை பத்தியும் அம்மனிய பத்தியும் ஊரே பேசுது, உங்களால ஆகாத காரியம் எதுவுமே இல்லையா? என்ன பண்ணு சொல்லியா? நீங்க எப்படியாவது மனசு வச்சு அந்த சண்முகநாதன மந்திரி பதவியில இருந்து தூக்கி எறியணும். அப்புறம் நீங்க பிச்சை போட்டீங்கன்னா நான் மந்திரி ஆயிடுவேன். சரி பேபி, துட்ட கொஞ்சம் தெளிவா பேசு இந்த பாட்டு கிட்ட. மேட்டர் அர்ஜென்டா ஆர்டினரியா? என்ன சொன்னீங்க? அர்ஜென்டா முடிக்கணும்னா 10 நாள்ல முடியும், மேட்டர் ஆர்டினரினா 10 மாசம் ஆகும். ஐயோ வெரி 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 அர்ஜென்ட். அவன பதவியில இருந்து தூக்கி எறியணும், நான் பதவியில உட்காரணும். ரேட் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ ஆகும் பரவாயில்லை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, இந்த சூட் கேஸ்ல 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன், அது அட்வான்ஸ். நான் பதவியில உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே ஃபுல் செட்டில்மென்ட். அந்த மந்திரி பொண்ணு கல்யாணம் எப்போ? வர்ற 18ஆம் தேதி. Counting of 14. உங்ககிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது ஈ ஒட்டாதே ஒட்டாதே. நீ பண்ணி பண்ணி தான் அந்த கடைக்கு கஸ்டமர்ஸ் வராம போயிட்டாங்க. ஆமா இல்லன்னா மட்டும் உன் கடையில கூட்டம் கூட்டமா வந்து குரூப் போட்டோ எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் சும்மா வாஜாரே நீ. ஏன்டா சொல்ல மாட்டேன், உனக்கு எல்லாம் ரொம்ப கிண்டலா போச்சு. இன்னைக்கு வேணா அந்த ஸ்டுடியோ இப்படி இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல இருந்து ஊர்லயே சிறப்பான மிக சிறப்பான போட்டோ ஸ்டுடியோ எதுன்னு கேட்டா அது இதுதான்டா. ஒரு காலத்துல என்ன கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலயா? கண்டுபிடிச்ச பிறகுதான். உனக்கு பியூ சின்னப்பாவை தெரியுமா? தெரியுமே. அவர் நடிகரானது எப்படி? எங்க தாத்தா எடுத்த போட்டோனால. சிவாஜி சாருக்கு சான்ஸ் கிடைச்சது எப்படி? எப்படி? எங்க அப்பா எடுத்த போட்டோனால.
இந்த விஷயம் சிவாஜி சாருக்கு தெரியுமா? குஷ்பு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஃபேமஸா இருக்காங்களே, எப்படி எப்படி? நான் எடுத்த ஸ்டில்னால. ஆமா, நீ எடுத்ததுனால தான் தமிழ்நாட்டுல மட்டும் ஃபேமஸ் ஆச்சு, வேற யாரோ எடுத்திருந்தா ஆல் இந்தியா பூரா ஃபேமஸ் ஆயிருக்கும். வர வர உனக்கு பேச்சு கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது. பேச்சு மட்டும் இல்ல, இவரு கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஒழுங்கா மரியாதை நடந்துக்க, அப்புறம் கேமராவோட நவீன தொழில்நுட்பங்களை நீ தெரிஞ்சுக்காமலே போயிடுவ. பி கேர்ஃபுல். நான் ஊருக்கு இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள கஸ்டமர் சேராம இருந்தா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லு. ஒன்னும் அவசரம் இல்ல, போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சே வா, அதுக்குள்ள இங்க யாரும் வந்துட போறது இல்ல. இதெல்லாம் எடுத்து 5-6 மாசம் ஆச்சு, இதுக்கே இன்னும் யாரும் வரல. நேரண்டா. என்ன விஷயம்? இல்ல எங்கிட்ட இன்னும் திருப்பி குடுக்கல, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அதுதான் விஷயமா? வாடகை டிரஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்நேரம் டவுன்ல ஏதாவது பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. வாங்களே, ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். பேசலாமே. ஆமா, சாப்பிடுற சரா காசு. ஒரு ரிச்சுகள் நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல் கூப்பிடறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் லவ் பண்றான்னு அர்த்தம். பார்த்தாலே தெரியல பெரிய இடத்து பொண்ணுன்னு. பணம் இல்லாம நம்மள ஹோட்டல் கூப்பிடுவா? யூ ஷட் அப் அண்ட் ஃபாலோ மீ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ஷூர், ஷி இஸ் சோ ஸ்வீட். நோ, வெரி வெரி ஸ்வீட். அம்மா, போனவள இன்னும் காணமே, இவ்வளவு நேரம் ஆகாத. ஒருவேளை வழி கிளிக்கி வந்திருப்பாளோ. பாத்ரூம்ல போய் பாத்துட்டு வா. போனமா வந்தமா? சரிடா. பார்ட்டி எஸ்கேப்டா? பார்ட்டி எஸ்கேப்பா? எக்கச்சக்கமா மாட்டிக்கிறோம்டா. இப்ப பில்லுக்கு என்னடா பண்றது? ₹600 ரூபாய் நீ கொடுத்தா எங்க மைசூர் மகாராஜா ஃபேமிலியோட மரியாதை என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? இதுதான் சரியான வழி. நான் வந்தாச்சு, முடிவு தெரிஞ்ச பிறகுதான் பே பண்ண விடுவேன். என் காவல் தெய்வமே, அங்க ஒருத்தனுக்கு பண்ணி கட்சி பைத்து முடிச்சு போச்சு, போற வர எல்லாம் சுட்டு விட்டு இருக்காங்க. என்ன தம்பி, எப்ப பார்த்தாலும் ஒரே சோகமாவே இருக்கீங்களே, அப்படி என்ன உங்களுக்கு கவலை? பின்னதையா, 5 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க, ஒன்னாவது அழகா பெத்து வச்சிருக்கியா, எல்லாம் மொட்டை மாடியில காய போடுற வத்தல் மாதிரி பெத்து வச்சுக்கிட்டு பேச வந்துட்டான் பேச்சு. முடிய பாரு, தீயில வந்த ஈ மாதிரி. நீங்க என்ன பெரியவரை இவங்க கிட்ட பேசிக்கிட்டு, இவங்களே வெட்டி காய்தீங்க. டேய் வாங்க,
என்ன சொல்ல வெட்டி கழுதுங்க என்ன கழுத வச்சு பாத்துக்கா நீ பார்த்தது இல்ல பார்த்தது இல்ல பாத்துக்கா நல்ல போறானே வரலாம் கழுத கையாலயே ஓடு நாய் பிடிக்கிற நாய் நீ உனக்கெல்லாம் ஒரு நிலைமை அதுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் வணக்கம் மேடம் நான் இதே தெருவில் தான் குடியிருக்கேன் என் பேரு ராஜு என்னை நீங்க ராஜுன்னு கூப்பிடலாம் இல்லைன்னா ராஜ் ராஜுன்னு செல்லமா கூப்பிடலாம் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா வாசல்ல வந்து ராஜுன்னு கூப்பிட்டீங்கன்னா ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் பாபாய் ஓ பாதம் எங்கிட்டு இருக்கா நீங்க என்ன கூப்பிடவே வேண்டாம் உங்க குறிப்பறிஞ்சு நானே வந்துடுவேன் என்ன நம்ம நீதன் பாபாய பாத்துக்கிட்டே போ எதுக்கு தூரத்துலயாவது யாராவது கஸ்டமர்ஸ் வராங்களா பாருங்க அண்ணே அண்ணே யாரோ கஸ்டமர்ஸ் வராங்க சமாளி நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க அழகு போட்டோ ஸ்டுடியோங்கிறது அழகு போட்டோ ஸ்டுடியோ இதுதான் என்ன என்ன விஷயம் நான் பக்கத்து ஊரு என் பையன் கல்யாண விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன் வரும்போது உங்க போட்டோ கடைய பத்தி சொன்னாங்க கல்யாணமா கல்யாணங்கும் போது நிறைய போட்டோ எடுக்க வேண்டி வருமே ஆமா நிறைய எடுக்கணும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க உள்ள வந்து பேசுவண்ண வாங்கண்ணே பரவாயில்ல பரவாயில்லண்ண இருக்கட்டும் இருக்கட்டும் வரண்ண வந்துருக்கண்ணே அண்ணனுக்கு ஒரு சேர் கொண்டு அப்படி உட்காருங்க உட்காருங்க
அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காபி டீ? அது உங்க இஷ்டம் அண்ணா. அண்ணனுக்கு நாயர் கடல போய் சூடர் மசால் டீ வாங்கி வா. சரிங்க. போண்டா போட்டுருக்கானே அப்படியே நாலு போண்டா ஓடு வாங்கி. அண்ணா அப்படியே மலையாள வெத்தலையும் கொட்டை பாக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. பழக்கத்தை மாத்த முடியல. ஆமா ஆமா. அப்புறம் ஆல்பம் விஷயம்ல எப்படிங்க அண்ணே? கலர்ல ஒண்ணு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒண்ணு போதுமா இல்ல அதுக்கு மேல ஏதாவது போடவா? உங்க இஷ்டம் அண்ணா. போண்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெஷலா போட்டது. அப்புறம் என்ன முகூர்த்த டைம் எப்பன்னு சொன்னீங்கன்னா இப்பவே நான் டயர்ல நோட் பண்ணிப்பேன். மத்ததெல்லாம் கூட அசிஸ்டன்ஸ் எடுத்துக்குவோம். ஆனா முகூர்த்தம் மட்டும் நான் தடுப்பேன். முகூர்த்தம் இல்ல கல்யாணம் முடிவான பிறகு தானே சொல்ல முடியும். கல்யாணம் முடிவான பிறகா? கல்யாணமே முடிவாகலையா? அது எப்படி என்ன முடிவாகும்? பொண்ணு பார்க்க வேண்டாமா? பொண்ணே பார்க்கலையா? ஆமாண்ணே, நானும் என் பையனுக்கு ஏழு எட்டு இடத்துல பொண்ணு பார்த்தேன். எதுவுமே சரிப்பட்டு வரல. இந்த ஊரு ஏகாம்பரம் வீட்டுல பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏகாம்பரம் வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டேன். நம்ம அழகு ஸ்டுடியோவுக்கு பக்கத்து வீடுன்னு சொன்னாங்க. நானும் யதார்த்தமா வந்து அட்ரஸ் விசாரிக்க, நீங்களும் யதார்த்தமா போண்டா டீ எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இன்னும் பொண்ணே பாக்கல. இந்த லட்சணத்துல உனக்கு கொட்டப்பாக்கு மலையாள வெத்தல வேறையா? இப்ப எனக்கு இருக்கிற ஆத்திரத்துல உன்னை அடிக்கவா இல்ல உதைக்கவா? அது உங்க இஷ்டம் இல்ல. அடி பலமா வாங்கிப்பா. அந்த வானம் எந்த கையில் வந்து சேரும்? ஆஹா, புது சொர்க்கம் ஒன்று லாலி சொல்லி பாடும். ஓஹோ, இதுதான் இல்ல அந்த வானம் இந்த பூமின்னு சொல்லும் போதே சூப்பரா இருக்குது. என்ன வேணாலும் சொல்றான். கவிதை என்ன நம்ம செல்ஸ் தான்டா. தெரியும் உங்களால சாயந்திரம் தண்ணி அடிக்காம இருக்க முடியாது. இல்ல எங்க காசு இல்ல. அப்படி இருந்தா கூட கொடுக்க முடியாது. அந்த வானமா இந்த லாலியா இவங்க பாட்டு எழுதிட்டாலும் கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர் வென்றும் தாழ் வென்றும் பிரிவாகுமா? அண்ணே எல்லாம் சீக்கிரமா தேய்ச்சு கொடுங்க. ஒன்னு ரெண்டு மூணு. பெருமாள் கோயில் இதுதானே? பெருமாள் கோயில் இது இல்ல, இது என் தோள். பெருமாள் கோயில் அங்க இருக்குது. போய அண்ணே, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணே, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யோ, உன்ன நான் கேக்குறேன், இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரியான செவட்டு பயிலா இருப்பான் போலுக்கு. இங்க இருந்து அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம். இத முதல்ல சொல்றதா? இதுக்கு கூப்பிட்டு தான் சொல்லணுமா? நீ நடக்கிற ஸ்பீட பார்த்தா என்ன சொல்ல முடியும்? இந்த ஸ்பீட்ல போன அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போ, நாலு நிமிஷத்துல போயிடலாம். நல்லா ஓடியப்போ மூணு நிமிஷத்துல போயிடலாம். முடிஞ்ச ஒரு ஆட்ட பிடிச்சப்பங்க ஒரு நிமிஷத்துல போயிடலாம். போய இன்னைக்கு முடிச்ச முடியா சரியில்ல. ஒருவேளை ஏன் முடிஞ்சல முடிச்சிடணும். குங்கத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குங்கத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குங்கத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இந்த டேப் ரெக்கார்டர் எங்கேந்திரா வந்தது? கீழ் வீட்டு மாமி குத்தது. சரி, இந்த பாட்டில் கூடவே மசால் வடை, இதுக்கெல்லாம் ஏதுற காசு? எதிர் விட்டு இப்ராஹிம் மொயிலார் கொடுத்தது. இப்ராஹிம் முதலியாரா? அதானே, இப்ராஹிம்க்கு மொயிலாருக்கு என்ன சம்பந்தம்? எதை சொன்னாலும் தெளிவா சொல்லும்டா. குடியாரம் போது அப்படித்தான் உலகம் நினைக்க மாட்டா. கரெக்டா சொல்லும்டா. வாக்கத்தி விட்டு ஜான் செய்யறதான் கொடுத்தாருன்னு
ஜேம்ஸ் ஐயரா? கரெக்ட், ஜேம்ஸ் ஐயர். நான் தான் சொல்ல மறந்துட்டேன் செல். நீ பாக்குற பார்வையை பார்த்தா நாங்க என்னமோ உன் கவிதை பேப்பரை எடுத்துக்கிட்டு போய் பழைய பேப்பர்கள்ல போட்டு அந்த காத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி பாக்குற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அட பாவீங்களா, என் கவிதையை வித்தன தண்ணி அடிக்கிறேங்க. ஆமா இல்ல, எங்களை வித்தங்க. பியு சின்னப்பா நடிக்கிறானாரே, எப்படி எப்படி? எங்க தாத்தா எடுத்த ஸ்டில்னால. சிவாஜி சார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகரா இருக்காரு, எப்படி 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 பா எப்படி? எங்க அப்பா எடுத்த போட்டோவால இவ்வளவு? ஏன் குஷ்பு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஃபேமஸா இருக்காங்க, எப்படி? எல்லாம் நான் எடுத்த ஸ்டில்னால. உன்னுடைய கண்கள்லயே அந்த ஏக்கம் தெரியுது, கவலைப்படாத, உன்னையும் நான் சீக்கிரம் ஒரு குஷ்பு ஆக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, இந்த கடையில ஹைட்டா சிவப்பாவை தருப்பாரு, அவர் யாரு? அவ என் அசிஸ்டன்ட், அப்ரண்டிஸ் பையன், ஜுஜுபி. கடைக்கு போனா நான் என்ன போவான், டீ வாங்கிட்டு வர கழுத என்ன வாங்கிட்டு வருவான். ஆனா ரொம்ப நல்ல பையன், நீ ஒண்ணு அவன்கிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்காத. வணக்கம். கடைக்கு போற நாயாரு? டீ வாங்கிற கழுதை? அதோ அந்த சில்லறுத்து யாரு? எது? ஐயோ ஐயோ. குட் ஈவினிங் மேடம். நான் இங்க இருக்கேன். ஓஹோ, நீங்க இங்க இருக்கீங்களா? சாரி மேடம், இந்த இங்கிலீஷ் புத்தகத்தை உங்ககிட்ட கொடுத்து போலான்னு வந்தேன் மேடம். ஷேக்ஸ்பியர்ஸ் ஹேம்லெட். இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிப்பீங்களா நீங்க? என்ன எப்படி கேட்டுப்பட்டீங்க? என்னுடைய பொழுதுபோக்கே இங்கிலீஷ் புத்தகம் படிக்கிறதானே. இந்த மாதிரி எத்தனையோ புத்தகங்களை படிச்சு கிழிச்சு வீசிருக்கேன். படிச்சு கிழிச்சிருக்கியா? அப்படி என்னடா புக் அது? ஷேக்ஸ்பியர் போட்ட ஆம்லெட். ஆம்லெட் இல்லடா, ஹேம்லெட் முண்டம். போடா டேய், அங்க முதியோர் கல்வியில உன்னை தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போய் படிப்பியா? அதை விட்டுட்டு இவங்க கிட்ட கதை வந்துட்டு இருக்க, கெட் அவுட். என்னங்க அவரை போய் முதியோர் கல்வி அது இது என்ன? அவர் ஷேக்ஸ்பியர் புக் எல்லாம் படிக்கிறாரு. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான் அந்த காம்ப்ளெக்ஸே இவனுக்கு கிடையாதுங்க. என்ன லுக்கு இது? போய் அ ஆ இ இ உ உ ஏ ஏ அதெல்லாம் கத்துக்க, கடைசி வரைக்கும் கை நாட்டாவே இருந்துடாத. எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன ஜென்மமே தெரியல கத்துறான். ஓனானுக்கு பேண்ட் போட்டு மாதிரி. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். பெருசு வாடகை ட்ரெஸ்ஸுக்கு பணம் தரலன்னு சொல்லி தேடிக்கிட்டே இல்ல, வாத்தியா தான் அங்க இருக்கான், போய் உண்டுலன்னு பண்ணிடணும். மாத்தாயி தர்மம் போடுங்க. இருபது ரூபாயா? நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். என்னங்க பிச்சைக்காரங்க போய் 20 ரூபாய் போடுறீங்க? வலது கை கொடுக்கற இடது கை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க பாத்துட்டீங்க. வாட் எ ஷேம். என்ன இருந்தாலும் 20 ரூபாய் டூ மச். தயவு செய்து என்ன தடுக்காதீங்க. தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க, நாம செய்யற தர்மம் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் காப்பாத்துங்க. காப்பாத்துறா? காப்பாத்தோம். ரெண்டு வர எங்கடா? என் ஃப்ரெண்டுங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஓல்டா இருக்காரு? ஓல்டு ஃப்ரெண்டுங்க, ஓல்டு ஃப்ரெண்ட். இதுக்கு பிரியாணி சாப்பிடறது கூப்பிடாங்க, நான் போக மாட்டேங்க, நாளா பிரியாணி சாப்பிட வர மாட்டேன், வேலை இருக்கேன் சொல்லிட்டு இருக்க, அடிச்சுட்டு ஏன் இந்த இடத்துல வந்து எனக்கு சீக்கிரம் போயிடுங்க, இந்த புத்தகம் எல்லாம் பார்த்தா அவன் கடிச்சிருவாங்க, சீக்கிரம் உள்ள போயிடுங்க, சீக்கிரம் உள்ள போயிடுங்க. எதுக்குடா இங்க வந்த நீ? சீக்கிரம் உள்ள போயிடுங்க, கடிச்சிரு போறாங்க. ஏண்டா உள்ள போக? டேய் ஐயோ, டேய் வாடா போறேங்கடா, உள்ள போயிடுச்சுடா. டேய் உனக்கு என்ன ஆகணும்? 20 ரூபா. 20 ரூபா? ஐயா ஐயா, ஏதாவது 20 ரூபா தர்மம் போடுங்க ஐயா. என்சா இதுடே விடுறா இப்படி? என்ஜாய் இதடி. செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கடிகரத்தான் நான் எப்பவும் பார்க்கணும். அது என் கடமை. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி.
அம்மா பஞ்சல் குக்குபத்தோட திடீரூடி வாழ தாயே. இந்த தூங்குழலி புது கீர் பெருவாள் வண்ண தேனருவி பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புது கீர் பெருவாள் வண்ண தேனருவி பார்வையிலே மன்னன் பேர் எழுதி பார்வையிலே மன்னன் பேர் என்னம்மா இது? இதுக்கு பேர் ராக்கிங்க. இன்னைக்கு ரக்ஷாபந்தன் ஒரு பண்டிகை. இந்த ராக்கி நான் யார் கையில கட்டுறனோ அவங்க எனக்கு சகோதரர் முறை. இன்னும் ரெண்டு ராக்கி இருக்கே. இன்னைக்கே என்ன பார்த்து தெரிஞ்சவங்க யாரையுமே காணோம். முனிசிபாலிட்டியில நாய் பிடிக்கிற நாய் நீ, உனக்கு எல்லாம் ஒரு நிலைமை, அதுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட். ஏமா இந்த தெருவுல ரெண்டு வெட்டி பசங்க எப்ப பார்த்தாலும் பின்னாலே சுத்திட்டு இருப்பானுங்களே, அவளுகளை கட்டி விட. நல்ல ஐடியா. ஹலோ, ஒரு நிமிஷம் நிலுங்க. ஐயோ, அதையும் கேக்குற பெரிய தொல்லையா போச்சு. வயசானவங்க வரையா கொஞ்சம் சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் உன் அங்கிருந்து பாத்துக்கிட்டே வரேன், நீ அந்த அம்மா பார்த்து கண்ணடிச்சுட்டே வர. என்ன தம்பி, நான் கண்ணடிச்சேனா? சிவனால வந்துகிட்டு இருக்கேன், என்ன போய்? ஐயோ, அடிக்காதீங்க, அவர் எங்களை பார்த்து கண்ணடிக்கல. வானிலை அறிக்கை. இன்னும் சிறிது நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எங்க தலைவரை நீயாட அடிச்ச தலைவர் அண்ணன் தான். 1940ஸ்ல 7 தலை 8 கால் எடுத்தவரு. யானை உதைச்சு பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. பாத்துக்க. பிச்சு போடுவேன் பிச்சு. ஆள் தெரியாம விளையாடாத சொல்லிட்டேன். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏயா, எவனோ ஒருத்தன் காதலிச்ச பொண்ணு என் தலையில கட்டலான்னு பாத்தீங்களா? போயா, நீ ஆச்சு உன் பொண்ணாச்சு. ஏண்டா, 5 வருஷமா என் பொண்ணுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளைய தேடி இருப்பேன். ஒரே ஒரு பாட்ட போட்டு என் குடும்பத்தையே குழப்பம் பண்ணிட்டியடா. அரை
கோயில் மணியா போற வரவெல்லாம் பொழுதுபோக்கா அடிச்சுட்டு போறாருங்களே. நான் அப்பவே நினைச்சேன். ஐயா ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? அண்ணன் கூப்பிடுறாரு. இந்த பாட்டு போட்டது நீங்க தானே? வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதா? 13 வயசுல நான் வயசுக்கு வந்தேன். இருக்குமா? சாரி, நான் எப்பயுமே ஹண்ட்ரட் தான் வச்சிருக்கிறது. சில்லறையெல்லாம் அந்த சில்லறை தான் வச்சிருப்பான் உங்ககிட்ட. I'm also very sorry. எங்கிட்ட எல்லாமே 500 தான் இருக்கு. 300 ரூபாய் நோட்டு. பரவாயில்ல, தேங்க்ஸ். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனி நடந்து வந்தது. போகும்போது கார்ல போகுது, பார்த்தா ஒரு டைப்பா இருக்க. அது அப்படிதான். அப்படித்தான? என்னப்பா இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியுமா? அவன் மாருதி கார்ல வந்தா அவன் கூட போச்சு, நீ அதை விட பெரிய காரா கொண்டு வா, உன் கூட வரும். பணம் இருந்தா அது எங்கனாலும் வரும்பா. பெருசு பாட்டி அத்த சின்னையா? இப்ப உங்ககிட்ட பணம் இருக்கா? இல்ல. என்னைக்கு இருந்து அசிங்கப்பட்டாரா? முதல்ல நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். பள்ளி கூட போகலாம், பக்கம் ஓடிவா. ஆமாண்ணே, நீங்களும் அந்த பொண்ணை கிராக்கினீங்க. அந்த பயல்கள் அதை நம்பிட்டு போறானுங்க. உண்மையிலே அத என்ன கேசா? அட நீ வேற. அந்த அம்மா யார் தெரியுமா? அந்த அம்மா தான் பக்கத்து டவுனுக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் ஆபீசர் வைஜெயந்தி ஐபிஎஸ். கூட்டிக்கிட்டு போறானே அவன் யார் தெரியுமா? அந்த அம்மாவோட புருஷன் மிலிட்டரியில இருந்து வந்திருக்கிறான். அந்த அம்மாவை கிராக்கி நினைச்சுக்கின்னு அந்த வீட்டுக்குள்ள போக போறானுங்க மில்டிகார அவனுங்கள பெண்ட் எடுக்க போறான். மனிதன் மனிதன், இவன் தான் மனிதன். வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னு பேரை நாட்டு இழைப்பவன் மனிதனா? அட நிறுத்துங்கப்பா. அன்னைக்கு பாத்தீங்கள அந்த பார்ட்டியோட வீடு இதுதான். நீ என்ன பண்ற? நேரா போய் காலிங் பெல்ல அழுத்திட்டு உள்ள போய்கிட்டே இரு. உள்ள பாப்பா இருக்கும், மத்ததெல்லாம் அது பாத்துக்கும். நீ எங்க மாமா? நான் முதல்ல உள்ள போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ போ. டேக் ஒன் அண்ட் டேக் டூ. ஓகே. என்னடா உள்ள நாய் இருக்கிற மாதிரி தெரியுது? கவலைப்படாத, ஒரு நாய் இன்னொரு நாய் கிடைக்காது. கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூட்டையில் என்ன பூ குஷ்பு
எங்க காலிங் பெல காணோம் தட்டிடும் தம்பி ஐயா நீ இங்க பொறுமையா இரு நான் பக்கத்துல கடையில போங்க நீ போங்க போங்க யார் மேன் நீ பாப்பா இருக்கா பாப்பாவா நீ இப்படி பாப்பேன்னு எனக்கு தெரியும் கெட் அவுட் பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலா அல்லா தடவன் வேண்டி நின்ற பைங்கிலிக்கு உயலா அல்லா என்னடா உள்ள போனா என்ன கட்டு புடிச்சு உடம்பு புல்ல முத்தம் கொடுத்தா என்ன ரத்தமா இருக்கு ரத்தம் இல்ல லிப்ஸ்டிக் சூட்டுல உருகி ஒழுகுது உள்ள போ நல்ல கோஆபரேஷன் உள்ள போயிட்டா பேந்துரும் என்ன கொல்ல பக்கமா வந்துட்டமாடா ராசா உனக்கு என்ன கொடுத்தா உனக்கு என்னெல்லாம் கொடுத்தாலும் அதான் எனக்கும் கொடுத்தா ஐயோ திருப்ப பெல்ட்ல போட்ட முத ஆள் நீதாண்டா நானாடா மாட்டினேன் அவங்க மாட்டி விட்டாங்கடா என்ன வேணும் சூர்யா இருக்காரா எது சூர்யாவா அவனோட நினல்றா நானு நானே பேர சொல்லல நீ பேர சொல்றியா இங்க பாரு சூச நானும் ரவுடி நீ ரவுடி இவமாயாலே நம்மள ரவுடின்ட்டா ஒருவேளை இவன் கண்ணுக்கு நம்ம ரவுடியா தெரியறமோ இப்படியே மைண்டன் பண்ணி பீதியை கிளப்பிட வேண்டியதா என்ன யோசிக்கிற நாமளும் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம் கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணு இங்க கோஆபரேஷன் கிடையாது ஆபரேஷன் கிடையாது ஒன்லி போஸ்ட்மார்டம் தான் ஏம்பா நான் உன்ட்ட தகர செய்ய வரல செஞ்சு பாரு எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்கிற வெட்டு குத்து நடக்கிறதுதான் ஏன்பா இப்படி தப்பா பேசுற நீ வேணா கரெக்டா பேசு கொஞ்சம் அமைதியா தான் இருக்க மாட்டேன் மனுஷனா கொஞ்சம் நிதானம் வேணும் எனக்கு அது இல்ல நெஞ்சில ஏறி மிதிப்பேன் வேணா வேணும் சொன்னா கேளு கேட்க மாட்டேன் சூச அதான் என் பேரு ஐயோ எப்பா கண்ணு செல்லம் உன் கால வந்து கேக்குறேன்பா சூர்யா சார் கிட்ட நான் முக்கியமான விஷயமா பேசணும் கொஞ்சம் உள்ள உரியா அதுக்கே எந்த தாளிப்பு தாளிக்கிற பேசுனக்கு பஞ்சர் ஆயிருச்சு உள்ள உரியா இல்லையா வாயிலே கூடாங்க அடிக்கிறேன் சார் வணக்கம் சார் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான மேட்டர் பேசணுமா தலை உங்களை கூட்டணும் சொன்னார் தலையா முண்டம் யாருன்னு பேரை சொல்றா பசுபதி அண்ணா அந்த பசுபதி அண்ணா கலெக்டரா இல்ல பிரைம் மினிஸ்டரா நான் வந்து பாக்குறதுக்கு அவனே ஒரு லோக்கல் புறம்போக்கு எப்படி எப்படி லோக்கல் புறம்போக்கு என்ன பார்க்கணும்னா ஏன் இடத்துக்கு வர சொல்ற பசுபதி அண்ணனும் உங்களை மாதிரி பெரிய ஆள் தாங்க இவன் நேரம் உன்னை நிக்க வச்சு பேசுனது தப்பு முதல்ல மண்டி போடு போடுறா மண்டி மொந்தியா அவன் சொல்றான்ல அப்படி சொல்றத செய்யணும் அதான் நல்ல பையனுக்கு அழகு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க பின்னாடி இதனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் ஏய் வந்த மாதிரியே போணுமா இல்ல டெட் பாடியா போணுமா எதுக்குக்கா பெரிய வார்த்தைல சொல்லிக்கிட்டு நீங்க சொன்னீனா முட்டினா பெல்ட்டே அடிப்பேன் பேபி உன்னை அக்காங்கற நான் உனக்கு அக்காவா ஏன் கலரனா வாங்க கலரனா ஆசிட் ஊத்திடுவேன் இன்னொரு கதைக்கு ஊத்தனா ஏற்கனவே ஊத்துற மாதிரி தான் இருக்கு முகரா டேய் இப்படியே மண்டி பட்ட மணிக்கு பசுபதி வீட்டுக்கு போற நீ என்ன வா போ திரும்ப இடையில எந்திரிச்சதுக்கு பின்னாடி அறபாடி லாரி வரும் என்னடா அது நாத்த முடிச்ச ஏரியாக்குள்ள கூட்டு வந்திருக்க பக்கத்துல பூ ஓடுதுண்ணா வருமானம் வாயா
இந்த பாலா போன மந்திரி பதவிக்கு எவமே ஏரியாக்கெல்லாம் வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எழுத்து, என்ன பண்றது? சூசே, வணக்கம். சூசே, சூர்ய சார பாக்கலாமா? என்ன சூச அப்படி பாக்குற? உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் சூச. நீ இந்த வீட்டுக்கு தலவாசல் மாதிரி, குனிஞ்சா உள்ள போலாம், இல்லன்னா நெத்தி அடி வாங்கிட்டு அவனை மாதிரி கீழே விழ வேண்டியதுதான். உள்ள போலாமா? அனுமதி கிடைக்குமா? ரொம்பவும் குனிறியப்பா. யார் நீ? பசுபதி. பசுபதியா? என்ன பயந்துட்டியா? பயமா? உள்ள சூர்யா இருக்கான்பா, பயம் பயந்து ஓடி ஒளிஞ்சிடும். தெரிஞ்சுக்க, நிராயுத பாணியா வந்திருக்கு. ஆயுதமே இருந்தாலும் வேஸ்ட். விசுவாசா நல்லா இரு. ஏ, நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்பா. ஏன் பணம் கொடுத்து வேணா சொல்லு. ஏன் இப்படி ஏடா விடாம பேசிக்கிட்டு? ஏடா விடந்தா மோதிக்கிறோமா? தம்பி. தம்பியா? என்ன இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க? நான் எக்ஸ் மினிஸ்டர்ப்பா. இது வரைக்கும் எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்க? எனக்கு தேவைதான். அதான் பணமரம் படுத்தா பண்ணி கூட பம்ப் அடிச்சு விடுமா? இதுல யாரு பணமரம், யாரு பண்ணி? இதான் பண்ணி, நீ போலாம்.